Hi, welcome to Meg's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானதுன்னு வந்து பார்த்தா பாவக்காய், நான் வந்து ஒரு மூணு பாவக்காய் மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் வெந்தயம், கடுகு, புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இது சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள் எப்படி பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி நம்மளோட சேனலில் லிங்க் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சொல்லியாச்சா, இப்போ கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, வெங்காயம், ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் தேவை, பேசிக்கானது. பட் பண்ணுற விஷயம்னு ஒன்று இருக்குது இல்லையா, மெத்தேட் இருக்குது இல்லையா, அந்த மெத்தேடில் பண்ணும்போது நமக்கு இந்த பாவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் ஆனால் நியூட்ரிஷியஸாக நம்ம நல்லா பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டினா நான் வந்து இன்னைக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும். கடுகு, கடுகு கொஞ்சம் வடிச்சதுக்கப்புறமா வெந்தயம். இந்த டைமில் பாவக்காய் இருக்கு இல்லையா, இதை நல்லா வதக்கிக்கணும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. உங்களுக்கு வதக்கிற பதம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வதக்கும் போதே வந்து அந்த பாவக்காய் வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். சிம் பண்ணிக்கிறேன், இதை எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் வதக்கி வச்சு நீங்கள் செய்யும்போது என்னென்னா, இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா. எண்ணெயில் நல்லா வதங்கினதுனால நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஊறுகாய் மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3-4 நாளைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றலை. நீங்கள் ஊறுகாய் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் பூண்டு, கருவேப்பிலை. நீங்கள் 3 நாள் வைக்க போட்டதாக இருந்தால் கண்டிப்பாக கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நீங்கள் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறணும். அந்த கருவேப்பிலையில் இருக்கிற அந்த தண்ணி சத்து எல்லாமே வந்து அது போயிடணும். அப்போ உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து எந்த ஸ்பாயிலும் ஆகாமல் நல்லா இருக்கும். வெங்காயமும் நல்லா வதங்கணும். அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் தக்காளி, தக்காளியிலேருந்து எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கணும். நீங்கள் வந்து என்னென்ன பாவக்காய் ரெசிபி வீட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நானும் வந்து கூடிய சீக்கிரம் அதை ட்ரை பண்ணிவிட்டு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதை இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சேர்ந்து இருந்துச்சு இல்லையா. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த பாவக்காய், அப்புறம் சாம்பார் பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் தெரியும் அவ்வளோ சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். பார்த்துட்டு காரம் பார்த்துட்டு வேணும்னா நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது ஒரு தடவை நல்லா கிளறிக்கோங்க. இன்கேஸ் இந்த சாம்பார் பொடி ஊற்றிட்டே இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா பரட்டிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிக்கு தண்ணி கொஞ்சம் நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நம்ம மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் ஒரு தடவை செக் பண்ணிப்போம். நான் வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தேன் இல்லையா, பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறமா உப்பே போடல, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.